நியூஸே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு வந்தனம். இன்று ஆசிரியர்கள் தினம். எல்லா விதமான குருமார்களுக்கும் நம்மளுடைய வந்தனத்தை தெரிவிச்சுக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைக்கி 3 விதமான விசேஷம் மேஷராசி நேயர்களுக்கு. செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி கிருத்திகை மூன்றும் சேர்ந்த ஒரு நல்ல பலன் யாருக்கு கொடுக்கும்னா மேஷராசி நேயர்களுக்கு தான் கொடுக்கும். இன்றைக்கி தவறாமல் முருகனை வந்து பிரார்த்தனை செய்யலாம். ஏதாவது ஒரு மனக்குறைகளோ அல்லது எதிர்மறையில் இருக்கக்கூடிய ஒரு விரோதிகள் இருந்தார்கள்னா சஷ்டி கவசம் பிடித்து முருகனை வணங்க. சத்ருக்கள் நாசம் என்பது மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலனை தரும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். எதிர்பார்த்த நல்ல வேலைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய வேலை முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு. இன்று ரிஷபராசி அன்பர்கள் இந்த தேய்பிரை சஷ்டியில், அதுவும் கிருத்திகா நட்சத்திரமான இன்றைய நாளில் 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் முருகன் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யவும். மிதுன ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு மற்றும் குரு பகவானுக்கு இன்றைய நாளில் வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக அமைகிறது. இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாற்றி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய திருமண தடைகள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி அன்பர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று கந்த சஷ்டி கவசம் பிடித்து முருகப்பெருமானுக்கு மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்வது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும். சந்திர பகவான் இன்று 10ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த கடகராசி அன்பர்கள் முருகன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது. கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு நல்ல பரிகாரமாகவும் அமையும். திருமண விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீர இன்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது. இன்று நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மன சோர்வுகள் நீங்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று பரிபூரணமான அனுகிரகத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தேய்பிரை சஷ்டியான இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக அமையும். இன்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் செய்யலாம். முக்கிய முடிவுகளை இன்றைய மாலை நேரத்திற்கு மேல் எடுப்பது நல்லது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமும் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று பய உணர்வும் நீண்ட நாளாகவே தூக்கமின்மை என்பது இருக்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றியும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன பயமும் தீரும். நரசிம்ம பெருமானை இன்றைய நாளில் வணங்க ருண விமோச்சன ஸ்லோகத்தை கூறி நரசிம்மரை வணங்கினால் கடன் தொல்லைகள் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தேய்பிரை சஷ்டியான இன்றைய நாளில் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகு குருவுடன் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. இன்று இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கலாம். பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது பண விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக அமையும். தனுசு ராசி நேயர்கள், இன்று திருமண தடை விலக பரிகாரங்களை மேற்கொள்ளலாம்.
எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சஞ்சாரங்களில் இன்று தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு இந்த தனுசு ராசி நேயர்கள் வேல் அபிஷேகம் செய்வதோ அல்லது பச்சை நிறத்தில் முருகனுக்கு வஸ்திரம் வாங்கி சாற்றுவதோ சிறப்பு பலனாக அமைகிறது. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய திருமண தடை, இரண்டாவது திருமணம் மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவற்றுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி கவசம் படிக்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி மற்றும் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகளை காணலாம். புதிய வீடு வாங்குவது அல்லது ஏற்கனவே வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல குழப்பங்கள், கடன் பிரச்சனைகள் இவற்றிற்கு இன்று முருகப்பெருமானை வணங்கி பூமிநாதரையும் வணங்கலாம். புதிய வேலை முயற்சிகளில் இன்று ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆறுதலான நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு இன்று பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம். கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் தேய்பிறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வணங்கி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி மற்றும் முத்துக்குமார சுவாமி முருகனை வணங்கினால் மருத்துவ செலவுகள் குறையும். தன்வந்திரியை இன்று வணங்குவது சிறப்பு. மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர இன்று பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் ராகு மற்றும் குருவுடன் சேர்ந்திருப்பது, கேத்து பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படும். புதிதாக திருமணம் ஆனவர்கள், திருமணம் நிச்சயமானவர்கள் ஏழாம் இடத்தில் கோச்சாரத்தில் செவ்வாய் இருப்பதனால் இன்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனைகள் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம்? கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திர பகவான் இன்னைக்கு ராகு குருவுடன் சேர்ந்து மேஷ ராசியில் இருக்கிறாரு. கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டமத்திற்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் சஷ்டி கவசம் படிப்பதும் நல்ல பரிகாரமாக அமையும். இன்னைக்கு ஜோதிட அறிவியலில் நம்ம இந்த சஷ்டி திதியை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தேய்பிறை சஷ்டி, அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சஞ்சாரம், இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் ரேர் காம்பினேஷன் தான், எப்போவாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி வரும். இந்த தேய்பிறை சஷ்டியில் என்ன விசேஷம்? நம்ம வந்து தேய்பிறையில் வந்து அஷ்டமியை தான் ரொம்ப பெருசாக பைரவருக்கெல்லாம் செய்வோம். ஆனால் இந்த தேய்பிறை சஷ்டி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திதி வாரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இன்றைக்கி தான் நமக்கு அமைஞ்சிருக்கிறது. ஸோ என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் வந்து ஆறாம் இடத்தில் கால தத்துவ புருஷத்தின்படி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து கன்னியில் வரும். ஸோ மேஷராசி மேஷம்தான் நமக்கு ஒன்று, ஆறாம் இடம்ங்கிறது கன்னி. இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமமும் கூட. ஸோ செவ்வாய் வந்து இன்றைக்கி கன்னியில் இருக்கார். இந்த நாளில் நமக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிறார்களோ அந்த எதிரிகளின் தொல்லை தீர்வதற்கு இன்றைக்கி இந்த சத்ரு சம்ஹார ஹோமம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக திருச்செந்தூரில் வந்து அது ரொம்ப விசேஷம். ஸோ முருகன் வந்து சஷ்டிக்கு ரொம்ப ஒசத்தியாக சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுள். சந்திரனினுடைய அந்த மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆறாவது திதி சஷ்டி. ஸோ இந்த ஆறு அப்படிங்கிறதே நமக்கு சத்ருட்டிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். சத்ரு ருண விமோச்சனம்னு சொல்லுவோம். கடன் பிரச்சனைகள் தீர, எதிரிகளின் தொல்லைகள் தீர, இது எல்லாத்துக்குமே இந்த ஆறாவது நாள் ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று. ஏன்னா முருகப்பெருமான் இந்த ஆறாவது நாள் தான் வளர்பிறை சஷ்டியில் சூரனை சம்ஹாரம் செய்தார். நமக்கு ஐப்பசி மாதத்தில் வருது இல்லையா கந்த சஷ்டி. ஸோ இந்த ஆறாவது நாள் அவர் சூரனை சம்ஹாரம் செய்ததுனால முருகனுக்கு சஷ்டி வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த தேய்பிறை சஷ்டி அப்படிங்கும் பொழுது நமக்கு எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் இன்றைய நாளில் நம்ம முருகனை வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் நேயர் கேட்டிருக்கிறது, இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி இன்றைக்கி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரமும் கூட. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. முருகனுக்கு வந்து வஸ்திரம் சாத்தி திருமண தடைக்காக இன்றைக்கி பண்ணலாம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம்.
பாலமுருகன்னு சொல்கிறது, முருகன் மட்டும் தனியாக இருந்தால் அவரை பாலமுருகன்னு சொல்லுவோம். அங்கே வந்து அவர் கையில் வச்சுருந்துருக்கிற வேலுக்கு ஒரு அரளி மாலையை சாற்றி நமக்கு இருக்கக்கூடிய அந்த எதிரிகள், இந்த சில பேரெல்லாம் அப்போ விட்டு போனால் போதும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வேலுக்கு வந்து அரளி மாலையை சாற்றி அர்ச்சனை செய்ய நமக்கு பிடிச்ச சனி வந்து நம்மளை விட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே இருந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், அப்புறம் திருமண தடை இருப்போர், கணவன் மனைவியிடையே எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த தேய்பிரைய சஷ்டியில் முருகனை வணங்கிறது சிறப்பு பலனை தரும். என்ன நேயர்களே, இன்றைய இன்று நன்றில் அனைத்து பகுதிகளுமே ரொம்பவுமே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இன்றைய நாளில் முருகப்பெருமான் அருளோடு அனைவருடைய இல்லங்களிலேயும் சந்தோஷம் பெருகட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.